ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சிதா சமையல். நாம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், லட்டு. இந்த லட்டுவை இந்த வர தீபாவளிக்கு நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாம், அதுவும் ஈஸியாக எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம கடலை மாவு கரைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் கப், எந்த கப் எடுத்துருக்கோமோ அதுலேயே எல்லா அளவையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் ஃபுல்லாக வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவை அந்த எதில் கலக்க போகிறோமோ, மிக்ஸ் பண்ண போகிறோமோ, அதில் நம்ம அதை கொட்டிக்கலாம். நான் வந்து இது கடையிலேருந்து வாங்கின கடலை மாவு தான், அதனால் ஜலிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஜலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரியிருக்கேன். நீங்கள் தெரியாதவங்களுக்காக நான் மெஷர்மெண்ட் அளவு சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றி கலந்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கெட்டி கெட்டியாக வரும் இல்லையா உருண்டு, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்ருவோம். நிறைய தண்ணி ஊற்றி டக்குன்னு கலந்தோன்னா அது நல்லா கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு இது வச்சு அப்படி விஸ்க் வச்சு அப்படி கலந்து விட்டுக்குவோம். இதுதான் இல்லை, ஏதாவது ஒரு கரண்டி இருந்தாலும் நம்ம மெதுவாக அப்படியே சுற்றி விட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுனால நல்லா மாவு வந்து நல்லா நைஸாக வந்துருச்சு பாருங்கள். எந்த ஒரு சின்ன ஒரு கெட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து வந்துருச்சு, திக்காக இருக்குது. இப்போ திருப்பியும் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாவு வந்து எப்படி கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள் இந்த விஸ்கில் நான் வந்து சுற்றிட்டுருக்கேன், அதில் ஒட்டாமல் மாவு வந்து வருது. ஸோ அதுதான் கரெக்டான ஒரு இது. இப்போ நீங்கள் கரண்டியில் கலந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நம்ம அதுலேருந்து எடுத்து ஊற்றினா அப்படியே ஒரு ஈவன் அப்படியே ஊற்றணும். அங்கங்கே அப்படி அப்படி கெட்டியாக இல்லாமல் அப்படி தண்ணி ஊற்றுன மாதிரி அப்படி இதை பாருங்கள் ஊற்று பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த மாவு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் எதில் வந்து கடலை மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு சர்க்கரை அந்த எடுத்த அந்த பவுலில், 2 பவுல் அளவுக்கு அந்த 2 கப்பில் போட்டாச்சு. இப்போ 2 கப்பு சர்க்கரைக்கு அந்தே பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும், கரைஞ்சி வரட்டும். இதுக்கு என்ன பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கம்பி பதம் தான். லட்டுக்கு வந்து 1 கம்பி பதத்தை விட்டு தாண்டிடுச்சுன்னா லட்டு வந்து ரொம்ப கெட்டியாகிடும், இறுகிடும், ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் நீங்கள் லட்டு வந்து உருண்டை பிடிக்கவே முடியாது, லூஸாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ 1 கம்பி பதம் தான் கரெக்டு. அதனால் நம்ம சர்க்கரையை நல்லா பாகுகாய்ச்சிட்டு பக்கத்துலேயே இருக்கணும். அந்த கரெக்டான கம்பி பதம் வரும்போது உடனே எடுத்துடணும் நம்ம, அதுக்கு மேலே ஸ்டவ்வில் வச்சுருக்கவே கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இப்போது லட்டுவுக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஆரஞ்சு கலரில் கேசரி பவுடர் இருக்குது, ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி. ரெட் கலருங்கும்போது ரொம்ப ரெட்டாக தெரியும், ஆரஞ்சுங்கும்போது ஒரு மாதிரி எல்லோ கலர் தெரியும். நான் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு கரைச்சி விட்டுட்டு, இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிரும் இல்லையா, அதுலேயே நம்ம கலந்து விட்டுருவோம். மாவில் கலந்துப்பாங்க, எனக்கு நான் மாவில் இல்லை, இதில் கலந்துக்கிறேன். சர்க்கரை பாகுலேயே கலந்துக்குவோம், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி இப்போ சர்க்கரை பாகில் அதையும் கலந்து விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கலரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக கலந்து அப்படியே வந்துட்டுருக்குன்ட்டு. இப்போ ஆரஞ்சு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த லட்டு பிடிக்கிறோம் இல்லையா, அந்த அது வந்து அப்படியே நல்ல எல்லோ கலராக வரும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெட் கலருங்கிறப்ப கொஞ்சம் நல்ல ரெட் கலர் போட்டிங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலராக வரும் லட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. கம்பி பதம் வருதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன், வரல. இப்போ தான் லைட்டாக அந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வந்துட்டுருக்கு, இன்னும் கம்பி பதம் வரல. ஸோ நம்ம கொஞ்சம் அடிக்கடி எடுத்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கம்பி பதம் வந்துருச்சு நமக்கு, பாருங்கள் 1 கம்பி பதம் அப்படி ஒட்டி இப்படி எடுத்தோன்னா ஒரே ஒரு கம்பி மாதிரி அப்படி வரும். ஸோ அதுதான் 1 கம்பி பதம். இப்போ உடனே அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன், பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஏன்னா நான் அடுத்தது வந்து பூந்தி பொறிச்சு இமீடியட்டாக அப்படியே எடுத்து நான் சர்க்கரை பாகில் போட்டுருவேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுருவோம். சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு, இது வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பூந்தி பொறிக்கிறப்ப நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பூந்தி வந்து எண்ணெய் சூடாயிடுச்சானு நான் சும்மா போட்டு பார்த்தேன், அது நல்லா பொங்கி அப்படி மேலே வந்துருச்சு. ஸோ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அந்த பூந்தி சுடுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் இந்த மாவை அப்படியே சுற்றி சுற்றி ஊற்றி விடுறேன்.
இப்போ வந்து இப்படி தட்டி தட்டி விடணும். ஏன்னா அப்போ அந்த தட்டும்போது இப்படி தட்டுறப்ப ஒரு சைடு பிடிச்சிக்கணும். பண்ணிவிட்டு அந்த விழும்போது எல்லா பூந்தியும் ஒரே சைஸாக வரும் இப்படி பண்ணும்போது. ஸோ அதுக்காக நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றும்போது அப்படியே வச்சு வச்சு ஊற்றக்கூடாது. அடிப்பகுதியில் வந்து அந்த மாவெல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி ஊற்றும்போது அது கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து ஏதோ ஒரு துணியோ ஏதோ ஒன்று வச்சு தொடச்சிக்கலாம். ஏன்னா எண்ணெய்ங்கிறப்ப கழுவி கழுவி நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்குவோம் அடுத்த வாட்டி நம்ம ஊற்றுறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தியெல்லாம் அப்படியே பொறிஞ்சு நல்லா மேலே வரும். எண்ணெயிலேருந்து எண்ணெயெல்லாம் அப்படி பபுள் பபுளாக இருக்கும். அந்த பபுளெல்லாம் அடங்கி அப்படியே மேலே எழும்பி வரும். ஸோ அதுதான் நம்ம பூந்தி வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம நல்லா எடுத்து பக்கத்துலேயே நான் சக்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் போட்டுருவேன். நிறைய பேர் வந்து செஞ்சு வச்சுட்டு மொத்தமாகவும் போடுவாங்க. நான் வந்து ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி சக்கரை பாகு பக்கத்துலேயே வச்சுருப்பேன், எடுத்து போட்டுருவேன். ஓகே, இனிமேல் பேலன்ஸ் இருக்க மாவையும் அந்த பூந்தி பொறிச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ லட்டுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் போய் ஸ்வீட் ஸ்டாலில் போய் அழகாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வந்து நம்ம வீட்லேயே வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சு அது ஃபுல்லாக அழகாக செஞ்சு அப்படி அடுக்கி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளே வந்து கடையில் போய் வாங்கக்கூடிய ஸ்வீட்ஸை நம்மளே வீட்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த பூந்தியெல்லாம் பொறித்து இந்த சக்கரைப்பாகில் போட்டாச்சு. இப்போ சக்கரைப்பாகில் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்னா இதை பாருங்கள் இப்படி ஒரு லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சுருவேன். இப்போ இதில் நான் வந்து ஏலக்காய் போடலை, எதுவுமே ஆட் பண்ணலை, ஒன்றுமே இப்போ போடக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அது இருக்கட்டும். மூடி வச்சோடனே நம்ம என்ன ஆகும்னா அந்த பூந்தி வந்து அப்படியே எல்லா சக்கரையெல்லாம் அதை நல்லா அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும். ஸோ ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இது. இப்போ வந்து நான் வந்து முந்திரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயில் வந்து சூடாக தான் இருக்குது. நான் என்னென்னா அந்த நம்ம பொறிச்சு எடுத்தோம் இல்லையா அதுலேயே போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம், வறுத்தெடுத்துக்கலாம் முந்திரியை அப்படின்ட்டு அப்படி வறுத்துக்கிறேன். அவ்வளோதான், முந்திரி நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப வறுக்க வேண்டாம். ஸோ கரெக்டாக இருக்குது. நான் இப்போ இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு கொஞ்சம் திராட்சையும் நம்ம இதே போலே வறுத்தெடுத்துருவோம். கொஞ்சம் அந்த திராட்சையும் போட்டு வறுத்துடலாம். ஸோ இதேமாதிரி பண்ணும்போது அது நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வந்துடும். நல்லா சூடாக இருக்குது எண்ணெய். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வரும்போது உள்ளேயே அந்த திராட்சை முந்திரி எல்லாம் சேர்ந்து லட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்து அந்த பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். போடும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து போட்டுருவோம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது நிறைய தண்ணி அப்படியே மிதந்துட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா ஊறி திக்காக இருக்குது பாருங்கள், கெட்டியாக. ஸோ இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுற ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அந்த ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே அதை வந்து லைட்டாக அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லா ஊறி இதெல்லாம் நல்லா இறங்கி அழகாக வந்துடும். ஸோ இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி எடுத்துடலாம், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆறி இருக்கும்னு இப்போ இல்லைனா உள்ளே நல்லா சூடாக இருக்கும். நமக்கு கையெல்லாம் வைக்கவே முடியாது, கையில் அப்படியே ஒட்டிடும். ஸோ நல்லா கை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நல்ல பெரிய பிளேட்டாக எடுத்துட்டு இதை நல்லா கொட்டி அதை நம்ம ஆற வைக்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் லட்டு வந்து பிடிக்கவே முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நல்லா அதில் கொட்டி நல்லா காய வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே நம்ம கிளறி விடும்போது நெய்யாக அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அந்த நெய் போட்டோம், சக்கரைப்பாக அப்படிலாம் இருக்கும், ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும். உடனே ஐயோ நம்மளால் லட்டு வந்து பிடிக்க முடியாதோ அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொண்டு போய் ஒரு இடத்துல அழகாக வச்சுருங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ நம்ம பொறுத்துக்கிற அளவுக்கு வரும் பாருங்கள், அப்படியே ஆறி வரும் உதிரி உதிரியாக. இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிராக வந்திருக்கு. நான் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் வச்சுருந்தேன் இதை. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதாவது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஓரளவுக்கு பொறுத்துக்கிற அளவுக்கு சூடாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். சில டைம் நம்ம பிடிக்கும்போது லைட்டாக வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், இருந்தாலும் அது அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இப்போ கவலைப்பட வேண்டாம், ஆற ஆற நல்லா இறுக்கிடும் லட்டு. ஸோ வந்து இந்த பாருங்கள் கரெக்டாக வந்து உருண்டை அழகாக வந்துருச்சு. ஸோ இதேமாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி உருட்டி எடுத்துடலாம். நான் வந்து அதை கிளறினதுக்கப்புறம் அதே இதுலேயே அப்படியே உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த லட்டு பிடிச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் பிடிக்கிறேன். பாருங்கள் லட்டு வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ இதே போல் நம்ம எல்லா லட்டுவையுமே உருட்டி அழகாக எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் லட்டு உருண்டை பிடிக்கிறப்ப அப்படி எடுத்த உடனே உருண்டை பிடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து கையில் நல்லா டைட்டாக அழுத்திட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அப்போ நல்லா உருண்டை வந்து அழகாக லட்டு நல்லா உருண்டு வந்துடும். நம்ம முந்திரி பருப்பு திராட்சைலாம் குட்டி குட்டி அதை கட் பண்ணி உள்ளே போட்டதுனால எல்லாம் உள்ளே அழகாக வந்திருக்கும். முந்திரி திராட்சை எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றப்ப அழகாக இருக்கும். பாருங்கள் லட்டு சூப்பராக வந்துருச்சு. இதே போல் நம்ம எல்லா லட்டுவையுமே உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா லட்டையும் உருண்டை பிடிச்சாச்சு. அழகாக எல்லாமே நல்லா உருண்டு அழகாக வந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன் நான். பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டேன் பிளேட்டில். இது வந்து நான் அந்த ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 300 350 கிராம் வரைக்கும் இருக்கும் கடலை மாவு. ஸோ அதுக்கு எனக்கு இத்தனை லட்டு வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு 15 லட்டு கிட்டே வந்திருக்கு. நான் கொஞ்சம் பெரிய லட்டுவாக தான் பிடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்னதாக பிடிச்சிங்கன்னா இன்னும் கூட வரும். ஸோ ஓரளவுக்கு நான் கரெக்டாக மீடியம் சைஸ் தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த முந்திரி திராட்சை எல்லாம் அழகாக அதோடு சேர்ந்து நல்லா வந்திருக்கு. நான் தனித்தனியாக அது மேலெலாம் எடுத்துலாம் அப்படியெல்லாம் வைக்க கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணது தான். ஸோ நம்ம வந்து தீபாவளிக்கான ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு லட்டு. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதை வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி.